இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஒருபோதும் தவிர்க்காது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தமது தலைமையிலான அரசாங்கம் ஒருபோதும் தவிர்க்காது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் உறுதியாக கூறியிருக்கின்றார். எதிர்கட்சிக்கு போதுமான எண்ணிக்கை இருந்தால் அவர்கள் தாராளமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்றும் அன்வார் தெரிவித்தார். நேற்று பினாங்கில் நடைபெற்ற மலேசிய மராணியின் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் உரையாற்றிய பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார். அந்த வதந்திகள் நாட்டின் பொருளாதார மீட்சியின் செயல்முறைக்கு உதவாது, மாறாக நாட்டின் நிலைத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் அவ்வாறான வதந்திகள் மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். சட்டமன்ற தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிவடைந்தது. மாநில தேர்தலுக்கான தேசிய முன்னணி மற்றும் நம்பிக்கை கூட்டணிக்கு இடையிலான சட்டமன்ற தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அம்முடிவு பின்னர் மத்திய அளவில் கொண்டு செல்லப்பட்டு பரிசீலிக்கப்பட்ட பின்னர் இறுதி செய்யப்படும் என்று தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாயித் ஹமீதி கூறினார். அம்னோ மலாக்கா ஏற்பாட்டிலான நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் அகமது சாயித் அதனை தெரிவித்தார். வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை கூட்டணியின் தலைவருமான பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தவிருக்கிறார். மாநில தேர்தல் நடைபெறவிருக்கும் பினாங்கு, கெடா, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், கிளந்தான் மற்றும் தெலங்கானு ஆகிய மாநிலங்களில் கட்சிகளின் தயார் நிலை பணிகள் குறித்தும் அதில் விவாதிக்கப்படும் என்றும் டாக்டர் அகமது சாஹித் கூறினார். அரசாங்கத்தையும் மக்களையும் நெருக்கமாக்கும் மலேசிய நாடாளுமன்ற பொதுநாள். மலேசிய நாடாளுமன்ற பொதுநாள் அரசாங்கத்தையும் மக்களையும் நெருக்கமாக கொண்டு வருவதற்கான ஒரு தளம் மட்டுமின்றி அரசு சார்பற்ற தரப்பினரின் பங்கேற்பும் அதற்கு மேலும் வலுவூட்டியிருக்கிறது. பல்வேறு அரசாங்க, தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆஸ்திரியா பாலஸ்தீன தூதரகத்தை சேர்ந்த வெளித்தரப்பினர் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் அரசு தந்திர கூறுகளை நேரடியாக கண்டறிவதற்கும் அன்னால் வழிவகுத்துள்ளதாக மேலவை தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ராய்சியாத்திம் கூறினார். நாடாளுமன்ற கட்டிடத்தில் மெரக்கியாதான் பார்லிமெண்ட் வாரிசா நெகேரா எனும் கருப்பொருளுடன் பெரிய அளவில் நடத்தப்பட்ட மலேசிய நாடாளுமன்ற பொதுநாள் நிகழ்வை தொடக்கி வைப்பதற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராய்சியாத்திம் அவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் உருமாற்றத்திற்கு ஏற்ப நாட்டின் சட்டத்தை இயற்றும் மிக உயரிய அமைப்பான மலேசிய நாடாளுமன்றத்தை மக்களுக்கு நெருக்கமாகவே கொண்டு வருவதே அக்கருப்பொருளின் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். WHO பரிந்துரையை சுகாதார அமைச்சு விவாதிக்கும். கோவிட் தொற்று இனி அனைத்துலக சுகாதார அவசர நிலையாக வகைப்படுத்தப்படவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் தீர்மானித்ததை தொடர்ந்து மக்களுக்கான அண்மைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு விவாதித்து வருகிறது. இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றாலும் கோவிட்19 தற்போதைய செயல்பாட்டு தர விதிமுறைகள் SOP வழக்கம்போல் தொடரும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறியுள்ளார். WHO-வின் பரிந்துரைகளை பின்பற்றுவதா அல்லது தற்போதுள்ள SOP-யை தொடர்வதா என்பது குறித்து சுகாதார அமைச்சர் இறுதி முடிவை எடுக்கும் என்று செக்கிசாங் தொகுதியின் நோன்பு பெருநாள் போது உபசரிப்பில் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறினார். கோவிட் 19 நோய் தொற்றின் எண்ணிக்கை அண்மையில் அதிகரித்துள்ள போதிலும் அது இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பெரும்பாலான நோய்கள் உயர் ஆபத்துள்ள பிரிவில் இருப்பதால் சுகாதார சேவைகளுக்கு சுமையில்லை என்றும் அவர் கூறினார். ஜப்பானுடன் நிதித்துறையில் புதிய ஒத்துழைப்புக்கான மலேசியாவும் ஆசியானும் உறுதி. ஜப்பானுடன் இணைந்து நிதித்துறையில் புதிய ஒத்துழைப்பையும் கூட்டாண்மைகளையும் ஆராய்வதில் மலேசியாவும் ஆசியானும் உறுதியாக உள்ளன. ஆசியானின் 50வது ஆண்டு நிறைவு விழாவில் நாட்டின் முதலாவது நிதி துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமத் மஸ்லான் இதனை அறிவித்தார். நிதி சேவைகள், வர்த்தகம் மற்றும் முதலீடு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, சுற்றுலா, கல்வி, தகவல் தொடர்பு, கலாச்சார பரிமாற்றம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஆசியான் ஜப்பானின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு
மலேசியாவும் ஆசியானும் உத்தேசித்துள்ளன. கடந்த மே 1 மற்றும் 2 தேதிகளில் இன்ச்சியானில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரதமரும் நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிமை பிரதிநிதித்து டாக்டர் அகமத் கலந்து கொண்டார். அதோடு 56வது ஆசிய மேம்பாட்டு வங்கியின் ஆளுநர்கள் குழுவின் ஆண்டு கூட்டத்திலும் 1 தேதி தொடங்கி 5 தேதி வரையில் அதே இடத்தில் நடைபெற்ற இதர கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு GPS கவனம் செலுத்தும். மாற்றமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடன் அல் முஸ்தபா பிலாஷா கூறியதைப் போல மலேசியாவின் பொருளாதாரத்தையும் மக்களையும் மேம்படுத்தும் வகையில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு சரவாக் கூட்டணி கட்சி GPS தொடர்ந்து கவனம் செலுத்தும். 148 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தவிர்த்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்ட 2023 வரவு செலவு திட்டம் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் நிலையானது மட்டுமின்றி வலிமை வாய்ந்தது என்பதை புலப்படுத்தி இருப்பதாக துணை பிரதமரும் GPS கட்சியின் முதன்மை பொறுப்பாளருமான டாக்டர் ஃபடிலா யூசுப் சுட்டிக்காட்டினார். ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தொடர்ந்து நீடிப்பதை உறுதி செய்வதே மாட்சிமை தங்கிய மாமன்னரின் எண்ணமாகும். இந்த ஒருமைப்பாட்டு அரசாங்கம் நமது நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி நாட்டின் நிலையை மீட்டெடுத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாறினால் நான் கூறிய அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்த முடியாது என்றார் அவர். தற்போது நாட்டை வழிநடத்தி செல்லும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அடுத்த பொது தேர்தல் வரையில் நிலைத்திருக்கும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தது குறித்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். ரிதம் ஆஃப் யூனிட்டி நல்லெண்ண விருந்து நிகழ்ச்சி. மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் டாக்டர் ஜி பழனிவேலு அமைச்சரவையில் இருந்த காலகட்டத்தில் இந்தியர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக கடந்த 1994 தோற்றுவிக்கப்பட்ட கம்யூனிட்டி பில்டர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற அறவாரியம் மீண்டும் அவரின் துணைவியார் ரத்தின் ஸ்ரீ கனகம் பழனிவேலின் மூலமாக உயிர் பெற்றுள்ளது. இந்திய சமூகத்தினரை குறிப்பாக B40 குழுவை சேர்ந்தவர்களையும் கல்விக் கொள்களில் பின்தங்கிய மாணவர்களையும் முன்னேற்றும் பாதையில் இட்டு செல்வதற்கான பணிகள் தற்போது அந்த அறவாரியத்தின் மூலமாக துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதன் முதல்கட்ட முயற்சியாக அவர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் ரிதம் ஆஃப் யூனிட்டி என்ற தலைப்பில் நல்லெண்ண விருந்து நிகழ்ச்சி ஒன்று அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடைக்கும் நிதியை கொண்டு இந்திய பெண்கள் மற்றும் கல்வியில் மந்த நிலையிலான மாணவர்களுக்கு தொழில்திறன் பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும். June 11 இரவு 7 செந்தூல் HEH மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் இந்த விருந்து நிகழ்ச்சியில் பெண்களுக்கான முதல் கிராமி விருது வென்ற பிரபல பின்னணி பாடகி தான்விஷாவும் பிலிம்பேர் விருது வென்ற பாடகர் சத்யபிரகாஷும் முதன்மை பாடகர்களாக கலந்து கொள்ளவிருக்கின்றனர். சூடானிய இராணுவத்திற்கும் அதன் துணை இராணுவ படைக்கும் சண்டையை நிறுத்த பேச்சுவார்த்தை. சூடானிய இராணுவத்திற்கும் அதன் துணை இராணுவ படைக்கும் இடையில் நீடித்து வரும் சண்டையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வேளையில் துணை இராணுவ படையுடன் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்த SAF மறுப்பு தெரிவித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறியிருக்கின்றன. சூடானில் போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான அணுகல் காலம் குறித்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் அந்நாட்டின் இறையாண்மை மன்ற தலைவரின் சிறப்பு தூதர் டஃபில்லா ஹாஜி அலி தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை சவுதி அரேபியா ஜிடாவிற்கு அனுப்பியுள்ளது. அவ்விரு இராணுவ பிரிவுகளுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை சாத்தியத்தை அலி நிராகரித்தார். அமெரிக்கா சவுதி இடையிலான மத்திய தரப்புக்கு பதிலளிக்கும் வகையில் மனிதாபிமானம் மற்றும் பொதுமக்களின் நடமாட்டத்தை எளிதாக்குவதற்கான கூடுதல் 72 போர் நிறுத்தத்தை RSF வெள்ளிக்கிழமை அறிவித்தது. மீஃபாவிற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் உதவியும் அவசியம். இந்திய மாணவர்கள் கார்பந்து துறையில் மிளிர்வதற்கு மலேசிய இந்திய கார்பந்து சங்கமான மீஃபா ஒவ்வொரு ஆண்டும் பல திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அதில் மாணவர்களின் எதிர்காலம் கருதி அரசாங்கமும் சங்கத்திற்கு தேவையான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று அதன் தலைவர் KV அன்பானந்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எங்களுக்கு உதவிகளை வழங்க முன்வர வேண்டும். இந்திய சமுதாயத்திற்கு மித்ரா உட்பட
பல அமைப்புகள் உள்ளன. இவர்களின் ஒத்துழைப்பினால் மாணவர்கள் கார்பந்து துறையில் மிளிர வைக்க முடியும் என்றார் அவர். மீஃபாவை ஓர் அரசியல் அமைப்பாக கருதாமல் கார்பந்து அங்கமாக நினைத்து தங்களை அதே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று அன்பானந்தன் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கார்பந்து பயிற்சிகளை மட்டுமல்லாது கல்வி சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதிலும் மீஃபா தவறவில்லை. இதனிடையே பியாண்ட் ஃபுட்பால் எனும் திட்டத்தை அமல்படுத்தி இருக்கும் நிலையில் இதன் வழி மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு மீண்டும் செல்வதற்கு முயற்சிகளையும் மீஃபா கொண்டு வருவதாக அன்பானந்தன் கூறினார்.